கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருவதாக அண்மைச் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோவிந்தராஜ், இதுபற்றி விரிவா பதிவு செய். ஜெயா, கரூர்ல வந்து மின்துறை அமைச்சர் அவர் சகோதரர் அசோக்குமார் வீட்டு வந்து தற்போது வந்து வருமான வரித்துறையில வந்து சோதனை எடுத்துட்டு வராங்க. அதாவது பார்த்தோம்னா கடந்த 26ஆம் தேதி வருமான வரித்துறையினர் வந்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், அதாவது கரூர் மாநகரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டுல வந்து வருமான வரித்துறை சோதனை எடுத்து வந்தனர். அப்போது பார்த்தோம்னா வருமான வரித்துறை அதிகாரி காயத்ரி உள்ளிட்டோர் சோதனைக்கு போயின்ற போது அப்போது திமுகவினர் சீர்ந்து கொண்டு அவர்களை தடுத்து உடக்கி விட்டனர். அதே சமயம்ல பார்த்தோம்னா அவர்கள் பயன்படுத்திய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வீட்டில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் எதிர்த்து சோதனை நடத்தப்படவில்லை. ஆனால் அதன் பிறகு வந்து 29ஆம் தேதி நள்ளிரவு அசோக்குமார் வீட்டிற்கு சென்ற ஐடி அதிகாரிகள் வந்து 30ஆம் தேதி கரூர் சின்னாண்டாங்குவில் பகுதியில் உள்ள வருமான வரித்துறைக்கு ஆஜராக வைத்துக் கொண்டு கூட்டியிருந்த வீட்டிற்கு முன்பு சம்மன் ஒட்டப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆஜராகாத அசோக்குமார் வந்து தனது ஆடிட்டர் மூலம் கால கேட்டு தம்ம வந்து தகவல் செய்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம்னா இன்று வந்து தொடர்ந்து நடைபெற்ற சோதனை, அதாவது 7வது நாளாக நடைபெற்ற சோதனை வந்து தற்போது வந்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் இல்லத்தில் வந்து தற்போது வருமான வரித்துறை சோதனை கூட்டு வராங்க. அதுல பார்த்தோம்னா 6க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்களோடு தற்போது வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை சோதனை குறித்த விளக்கங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.